Hello friends, welcome back to my channel. LLOYD 1.5 ton split AC general service. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்டில் வந்து லோ கூலிங் சொல்லிட்டு இப்போ நம்ம டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 வச்சுருக்கோம். ஃபேன் ஸ்பீடு எல்லாமே ஃபுல்லில் தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஏர் த்ரோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக வரவே வரல, அடைச்சி அடைச்சி த்ரோ வருது. ஏர் ஃப்ளோ சுத்தமாக வந்து ஃப்ளோவே சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம அது ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குங்க. ஸோ இதேமாதிரி பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து சுத்தமாக வராது, வாட்டர் லீக் கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்தளவுக்கு ஃபில்டர் ஃபுல்லாக பிளாக் ஆச்சு. ஸோ இந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா வந்து 20 days வந்து அவங்க யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது. சர்வீஸ் வந்து அவங்களுக்கு பண்ணணும், மந்த்லி 2 times கஸ்டமர் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும். ஆயில் நிறைய டேமேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவர் கட்டி பார்ப்போம். இந்த ஸ்விங் பிளேடு வந்து கட்டும் போது கேர்ஃபுல்லாக கட்டணும். இந்த போர் லாக் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் இந்த லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நோக்கு மணி வந்து கட்டினா போதும். இப்போ வந்து வீடியோ செல்ஃப் ஷூட் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த லாக்கை வந்து ஃப்ரண்ட்டு க்ரில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து காயிலை நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். காயில் ப்ரஷ் அப்படிலாம் வந்து டூத் ப்ரஷ் தான் போடணும். ஆல்ரெடி காயில் வந்து நிறைய டேமேஜில் இருக்குது. உங்களுக்கு உள்ள ப்ளோயரில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து டஸ்ட் அதிகமாக இருக்குது, ட்ரைனேஜ் ட்ரே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணால் தான் கூலிங் வருமே. இந்த அளவுக்கு டஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுத்தமாக கூலிங் வராது. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளோயரில் இதுமாரி இருக்கிறதால வந்து உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வராது. அது ஒரு சைடு வந்து கூலிங் வரும், ஒரு சைடு கூலிங் வராதனால தான் அடைச்சி அடைச்சி ஓடும். உங்களுக்கு வந்து ப்ளோயர் அண்ட் காயில் வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கிறதால கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, பம்ப் டவுன் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்லை இப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லை, ஒரு 3 months போட்டோம், அப்புறமேட்டா எங்களுக்கு வந்து நீங்களே வந்து பம்ப் டவுன் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுங்க, அப்போ ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் ப்ளோயர் மட்டும் நம்ம ப்ளோயர் அண்டு காயில் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுக்குறது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்குது அவங்களாம் வந்து 15 days இல்லை மந்த்லி வந்து 2 times ஃபில்ட்ரை வந்து அவங்களாம் ரிமூவ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபில்ட்ரு வந்து கஸ்டமரே நம்ம க்ளீன் பண்ணலாம். ஃபில்ட்ரை மட்டும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து 4 months once 6 months once நம்ம கம்பல்சரி சர்வீஸ் பண்ணணும். கஸ்டமர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ ப்ளோயில் இருக்க டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூலிங் செக் பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ கீழே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து 22 செட் பண்ணியிருக்கு. மேலே நம்ம அவுடோர் ஒன்றில் போயிட்டு வந்து டஸ்ட் ஏதாவதுனா ப்ரெஷ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஆம்ஸ் நம்ம செக் பண்ணணும், கூலிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 20 minutes கழிச்சு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலே ஆம்ஸ் செக் பண்ணிவிட்டு. அவுடோரில் ஃபுல்லாக ப்ரெஷ் போட்டு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கு. ஸோ கண்டென்சரில் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லை. கண்டென்சரில் டஸ்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஆம்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணதால் இப்போ நம்ம ஆம்ஸ் போட்டு செக் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிசைன் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 amps கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து 8.5 amps இருக்குது. இப்போ நம்ம கீழே போய் செக் பண்ணலாம் ஆம்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது இல்லை கூலிங் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ யூனிட் வந்து 30 minutes ரன் ஆகிட்ருக்கு, கூலிங்லாம் சூப்பராக இருக்குது, மேலே ஆம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு பம்ப் டவுன் சர்வீஸ் பண்ணுங்க, அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 4 months கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.